வெல்கம் பேக். இது உங்கள் நியூ வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் ஸுவாலஜி யூடியூப் சேனல். டுடே வி வில் சி அபவுட் பிஜிடிஆர்பி ஸுவாலஜி யூனிட் 9th 1 எவல்யூஷன் மியூட்டேஷன் தியரி. திடீர் மரபு பண்ணுற கோட்பாடு, அதை தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். பரிணாமத்தோட கோட்பாடுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி லமார்க்கின் தியரி அண்டு டார்வினோட தியரி பார்த்தோம். இன்றைக்கி வந்து திடீர் மாற்ற கோட்பாடு, பரிணாமம் பற்றிய திடீர் மாற்ற கோட்பாடு வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் ஆல்சோ தமிழ் மீடியத்தில் படிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்டு PDF வந்து கொடுப்போம், தமிழில் கொடுக்குறோம். ஸோ டெலகிராமில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க்கு கொடுத்துருக்கேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திடீர் மாற்ற கோட்பாடு வந்து ஃபஸ்ட்டு யார் சொன்னாங்க அப்படின்னா ஹியூகோ டிவ்ரீஸ் வந்து சொன்னார். அவர் யார் அப்படின்னா 1848 ஹியூகோ டிவ்ரீஸ் வந்து நெதர்லாந்து நாட்டில் பிறந்தவர். இவர் தான் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா திடீர் மரபு மாற்ற கோட்பாட்டை வந்து சொன்னார். எப்போனா 1901, இது இம்பார்ட்டன்ட். 1901 வந்து திடீர் மரபு மாற்ற கோட்பாட்டை சொன்னவர் யார் அப்படின்னா ஹியூகோ டிவ்ரீஸ். அவர் நெதர்லாந்து நாட்டில் வந்து 1848 பிறந்தார். எதில் வந்து ஆராய்ச்சி செஞ்சு இந்த திடீர் மாற்ற கோட்பாட்டை வெளியிட்டார் அப்படின்னா அந்தி மந்தாறு செடி, அதாவது வினோதினா லமார்க்கியானா அப்படிங்கிற சயின்டிஃபிக் நேம் கொண்ட இந்த அந்தி மந்தார செடியில தான் அவர் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா அவரோட ஆய்வு செஞ்சு அந்த சீடில் அந்த விதைகளில் ஆய்வு செஞ்சு அதை வந்து அதில் உள்ள இதை வச்சு திடீர் மரபு மாற்ற கோட்பாடை வெளியிட்டார். திடீர் மரபு மாற்ற கோட்பாடு அப்படின்னா திடீர் மாற்ற கோட்பாடுனா என்ன? ஃபர்ஸ்ட் திடீர் மாற்றம்னா என்னன்னா சடுதி மாற்றம் அப்படின்னு கூட சொல்லுவோம். அப்படின்னா சடுதின்னா சடன் சேஞ்ச், சீரற்றதா இருக்கும். ஒருத்த வழி வழியா ஒரு ஜென்ரேஷன் வந்துக்கே இருக்கும் ஒரு குறிப்பிட்டோட பண்போட, திடீர்னு அதில் ஏதாவது சம் சடன் சேஞ்சஸ், சீரற்ற ஒரு சேஞ்சு மாறுபாடு. அந்த மரபு கடத்தல்ல பங்கே இருக்காது. அது என்ன செய்யாதுன்னா அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்படுமா அப்படின்னு தெரியாது. மேற்கொண்டு ஏற்கனவே ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து அது வந்ததும் கிடையாது. ஸோ மரபு கடத்தல்ல பங்கே இருக்காது. ஆனா மரபணுக்கள்ல எளிய மறுசேர்க்கையினால நடக்கிற ஒரு மாற்றம் தான் இந்த திடீர் மாற்றம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? சீரற்றதா இருக்கும், சீரா இருக்காது, மரபு கடத்தலையும் பங்கே இருக்காது, அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வந்து வராது, ஒரு கரெக்டா வராது, சீரற்றதா இருக்கும். மரபணுக்கு எதனால வருதுன்னு சொல்றாங்கன்னா மரபணுக்களோட எளிய மறுசேர்க்கையினால வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க. மரபணுக்கள் வந்து மாறி சேஞ்ச் ஆகுறதுனால ஜாயின் ஆகுறதுனால வருது. ஸோ இதான் வந்து திடீர் மரபு மாற்றம் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஹியூகோ டிவ்ரீஸ். அதாவது இப்போ மரபு மாற்றம் அப்படின்னு நான் சொல்லிட்டோம் அப்படின்னால மரபணு அப்படின்னாலே அது எங்கன்னா குரோமோசோம்ல உள்ள டிஎன்ஏ தான். இப்ப குரோமோசோம்ல இருக்க டிஎன்ஏவில் இந்த மாதிரி சடனா ஒரு சேஞ்ச் ஏற்பட்டுச்சுன்னா, திடீர் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அதனால அது என்ன ஆகுமானா ஆரண்யக்கும் கடத்தப்படுமா. அந்த திடீர் மரபு மாற்றம் வந்து ஆரண்யக்கும் கடத்தப்பட்டு அது அதனால புரதமும் என்ன செய்யுமானா புரதத்தோட கட்டமைப்புலையும் மாற்றம் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ குரோமோசோம்ல மாற்றம், குரோமோசோம்ல உள்ள டிஎன்ஏவில் சடன் சேஞ்ச் ஏற்படுது, அதனால அது டிஎன்ஏல இருந்து ஆரண்யவுக்கும் எலாபரேட் ஆகுது. ஆரண்யவுல இருந்து சேஞ்ச் ஆகுறதுனால டோட்டலா புரத கட்டமைப்புலயே மாற்றம் வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்டு ரா மெட்டீரியல், இது வந்து என்ன சொல்றாங்க, எவல்யூஷனுக்கு ஒரு மூலப்பொருள் ரா மெட்டீரியல். இது இம்பார்ட்டன்ட், அதான் இம்பார்ட்டன் சிம்பிள் போட்டிருக்கேன். எவல்யூஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ரா மெட்டீரியல்னு சொல்றாங்க இந்த மியூட்டேஷன். அண்ட் திடீர் என தோன்ற சடனா தோன்றி டக்குன்னு செயல்பாட்டுக்கு வந்துடும், ட்ரக்குன்னு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிரும்னு சொல்றாங்க. அனைத்து திசைகளையும் எனி டைரக்ஷன்ல இது ஏற்படலாம், ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல தான் இது ஏற்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த திசைகள்லனாலும் நடைபெறும். அண்ட் பயனுள்ளதா இருந்துச்சு, அப்படி சடன் சேஞ்ச் ஏற்பட்டது வந்து அந்த உயிருக்கு வந்து ஹார்ம், தட் இஸ் யூஸ்ஃபுல்னஸா இருந்துச்சு அப்படின்னா அது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு என்ன செய்யும்னா கடத்தப்படும். அதே ஹார்ம்ஃபுல்னஸா இருந்துச்சு, பயனற்றதா இருந்துச்சு, ஆபத்தானதா இருந்துச்சுன்னா அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா அகற்றப்படும். அந்த உயிர்கள்ல இருந்து என்ன செய்யும் அப்படின்னா தலைமுறைகளுக்கு போகாம அகற்றப்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்டு ஆனா டார்வினோட கருத்துக்கும் இவரோட கருத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, டார்வின் என்ன சொன்னாரு அப்படின்னா தொடர்ச்சி கண்டினியூஸ் வேரியேஷன் சொன்னாரு. வேரியேஷனை பத்தி டார்வினும் சொன்னாரு, நம்ம டார்வினிசம்ல வந்து பார்த்தோம். ஆனா அவர் சொன்னது வந்து கண்டினியூஸ் வேரியேஷன், ஒரு தொடர்ச்சியான வேறுபாடு இருக்கும் ஒரு தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறைக்கு, அப்புறம் தான் நியூ ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆகும்னு சொன்னாரு. ஆனா ஹியூகோ டிவ்ரீஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா இது கண்டினியூஸான ஒரு வேரியேஷன் கிடையாது, இது வந்து சடனான ஒரு வேரியேஷன், அதாவது உடனடியான ஒரு வேறுபாடு உருவாகிறது
அப்படின்னு வந்து சொன்னது யாருன்னா ஹேகோட்டி விதிஸ். அண்ட் சடன் சேஞ்ச் ஏற்படுது, அந்த சடன் சேஞ்ச் ஹெரிடிட்டரி, அதாவது ஜென்ரேஷன்ல இருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டு அது வழியா ஒரு நியூ ஸ்பீசிஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, இப்படிதான் வந்து மரபு மாற்றம் வந்து பரிணாமம் ஏற்படுது அப்படின்னு வந்து பரிணாமத்தை பத்தி திடீர் மரபு மாற்ற கோட்பாடு வழியா ஹீகோட்டிவிரிஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இவர் இதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 50,000 மேற்பட்ட செடிகள்ல வந்து ஆய்வு செஞ்சாரு. அதுல வந்து 800 வெரைட்டி வந்து சடன் சேஞ்சுனால வந்த வெரைட்டியார் வந்து இருந்துச்சு. 50,000 செடிகளை வந்து ஆய்வு செய்யும் போது அதுல கிடைச்ச 800 வெரைட்டி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சடன் சேஞ்சால அதோட கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆனதா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து அவரு எக்ஸாம்பிளா வந்து சொன்னாரு. எடுத்துக்காட்டா ஆண்கண் ஆடுகள், ஆண்கண் ஆடுகள் அப்படின்னு சொல்றது வந்து என்ன அப்படின்னா, சேத் ரைட் அப்படிங்கிற ஒரு ஃபார்மர் வந்து 1791 இங்கிலாந்துல வந்து கண்டுபிடிச்சதான் வந்து இது என்னன்னா ஆண்கண் ஆடுகள். என்ன அப்படின்னா, ஒரு நீளமா நீட்டமா நார்மலா கால்களோட இருக்கிற ஆடுகளுக்கு மத்தியில வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, சடனா குட்டையான காலுடைய ஆடுகள் வந்து அதிகமா உருவாச்சு. இதை வந்து என்ன சொன்னாங்க, எதனால வந்துச்சு அப்படின்னா, இது வந்து மியூட்டேஷனால தான், ஏன்னா நார்மலான காலுடைய ஆடுகள்ல இருந்து தான் இது பிறந்துச்சு. ஸோ இது எதனால குட்டை காலுடையதா இருந்தாலும் இது எதனால வந்திருக்கு அப்படின்னா, சடன் சேஞ்ச் மியூட்டேஷன் ஏற்பட்டதுனால தான் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து எப்படி இருந்துச்சான்னா, வேலியை தாண்ட முடியாம குட்டை காலா இருக்கிறதுனால வேலியை தாண்டி ஓட முடியாததுனால இருந்துச்சான். ஸோ வந்து அந்த டைம்ல வந்து இந்த ஆடுகள் வந்து அதிகமாக வந்து இன்டர்பிரீட் வந்து பண்ணாங்களாம், அதிகமாக வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா கலப்பு செஞ்சு இந்த ஆடுகளை வந்து உருவாக்குனாங்களாம். ஸோ இது வந்து அந்த மியூட்டேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொம்புகளற்ற கால்நடை, கொம்புகளற்ற கால்நடை 1889 வந்து, எப்போதுமே கால்நடை அப்படின்னு சொன்னோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து கொம்புகளோட தான் வந்து இருக்கும். ஆனா கொம்பு இல்லாம சில கால்நடைகள் வந்து சில கேட்டில்ஸ் வந்து கொம்பு உள்ள கேட்டில்ஸ்ல இருந்து வந்து வந்துச்சு. அப்ப இது வந்து சடன் சேஞ்சால மியூட்டேஷனால ஏற்பட்டதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஹேர்லெஸ் கேட்ஸ், முடிதான் வந்து பூனைக்கு வந்து மெயினானது. அப்படி முடியே இல்லாம வெறும் ஸ்கின் மட்டும் இருக்கிற மாதிரி பூனைகள் வந்து உருவாச்சு, அதுவும் வந்து மியூட்டேஷன்னாலன்னு சொல்றாங்க. அண்ட் ட்ரோசோபிலாவில் வந்து எப்போதுமே வந்து கண்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெட், இது இந்த கலர்ல இருக்கும். பட் அதுல வந்து அதோட சிகப்பு நிற கண்கள் இல்லாம அதுல வந்து வெள்ளை நிற கண்கள் வந்து உருவாச்சு சடனா. இது வந்து எதனால வந்துச்சு அப்படின்னா வந்து மியூட்டேஷன்னாலதான் வந்துச்சு அப்படின்னு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து திடீர் மாற்ற கோட்பாட்டில் வந்து இருக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸ், மெயினான பாயிண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து இதை தாண்டி இந்த திடீர் மாற்ற கோட்பாட்டிலேருந்து வேற கொஸ்டின் வர்றதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ இதை நல்லா பார்த்துருங்க. இது ஒரு சின்ன டாபிக் தான். இந்த நம்ம கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டைம் இல்லை எனக்கு சுத்தமாக ஸ்கூல் போகிறதுனால, முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுக்கிறேன். கால் ஃபர் பண்ணிட்டாங்க எக்ஸாம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2 videos வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.